ஹலோ டேஸ் வெல்கம் பேக் டு டிவிசி. ரொம்ப நாளா பாத்துட்டு இருந்தோம் இந்த ஏர் ஃபைபர் பத்தி நிறைய மேட்டர்ஸ் போயிட்டு இருந்தது. ஜியோ பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு செட்டர் தான் லான்ச் பண்ணாங்க, பட் இந்தியா ஃபுல்லா இப்போதைக்கு அவைலபிலிட்டி இல்ல. குறிப்பிட்ட சில ஏரியாஸ்க்கு மட்டும்தான் அவைலபிலிட்டி கொடுத்துருக்காங்க மெயின் சிட்டிஸ்க்கு. தென் இதுல நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கு. அது போக இதோட ரீசார்ஜ் பிளான்ஸ் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, எப்படி எடுத்துட்டு வந்திருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கிற இதோட பாசிட்டிவ் வேல்யூஸ் எல்லாத்தையும் தான் இந்த ஒரு வீடியோல பேச போறோம். தென் கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் தட்டி விட்டுருங்க. ஜியோட ஏர் ஃபைபர் பொறுத்த கான்செப்டே ஒயர்லெஸ் இன்டர்நெட் வந்து கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா மோஸ்டா இது வரைக்கும் நமக்கு 500 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்ததுன்னா இந்த ஒரு யூனிட் அவுட்டோர் யூனிட் ஒரு விஷயம் இருக்கும். நமக்கு அவுட்டோர்ல ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஆண்டனாஸ் அண்ட் அந்த ஜியோ சென்சர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்டோர்ல பார்த்தோம்னா நமக்கு ஒரு ரவுட்டர் கொடுத்துருவாங்க. அதை வந்து ஒயர்ல லேயிங் பண்ணி கனெக்ட் பண்றது மூலமா நம்ம இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் மோஸ்ட் ஃபைபர் நெட்ல இருக்கக்கூடிய விஷயங்களா இருந்தது. பட் இந்த ஏர் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒயர்ஸும் இல்ல, எந்த ஆண்டனாஸும் கிடையாது. ரொம்ப சிம்பிளா ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள எந்த இடத்துல கனெக்டிவிட்டி பெஸ்டா இருக்கும் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் ப்ரொவைட் ஆரம்பிச்சிடும். வீட்டுல எல்லா இடத்துலயும் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளிஃபைட், இதுக்கு கரண்ட் மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிறது தான் இந்த ஏர் ஃபைபரோட கான்செப்டா இருந்தது. ரொம்ப ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைடான விஷயம். எங்கேயுமே ஒயர்ஸ் இருக்காது, மோஸ்டா அவைலபிலிட்டி இருந்ததுன்னா டக்குனு வாங்கி மாற்ற மாதிரியான ஃபெசிலிட்டிஸோட தான் இந்த ஒரு பேக் இருந்தது. ஆனா நான் பயந்தது என்னன்னா இப்படி ஒரு ஏர் ஃபைபர் இன்டர்நெட் கொண்டு வரும் போது இதோட பிளான்ஸ் வந்து பயங்கரமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். பட் இல்ல, மோஸ்ட் வந்து ரொம்ப நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபைபர் நெட்ல என்ன பிளான் கொடுக்குறாங்களோ அதே மாதிரிதான் இதுலயுமே இருக்கு. ஹை செக்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஏர் ஃபைபர்ல இருக்கக்கூடிய மினிமம் செக்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 599 ஸ்டார்ட் பண்றாங்க பிளஸ் ஜிஎஸ்டியோட. இந்த 599 30 Mbps 30 வேலைக்கு இருக்கக்கூடிய அன்லிமிட்டட் டேட்டா இருக்கு. அது போக 11 OTTs சப்போர்ட் பண்ணுது. மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான OTTs கொடுத்துருக்காங்க, பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இல்ல. சில இது சோனிஸோட இருக்கு. நமக்கு கண்டென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஇ சினிமாஸ் இருக்கு அண்ட் ஜியோ சினிமாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 OTTs இதுல நல்லா இருந்தது. பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான இன்டர்நெட் வேணும், ஒரு 100 Mbps பாசிட்டிவ் வேணும்னா 899 பிளான் ரெண்டாவது பிளான் இருக்கு. இதுலயுமே மோஸ்ட் OTTP நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாங்களோ அதே OTT பிளாட்ஃபார்ம்ஸ் தான் அவைலபிள் இருக்கு. பட் இன்டர்நெட் ஃபாஸ்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. இதுவுமே 30 டேஸ்க்கான பிளான் அண்ட் இதுலயுமே நமக்கு அன்லிமிட்டட் டேட்டா வாய்ஸ் கால் இந்த அவைலபிலிட்டிஸும் இருக்கு. அண்ட் ஃபைனலா இருக்கிறதா இதோட மேசிவ் பிளான் சொல்லலாம். ஏன்னா 1200 ரூபாய்க்கு ப்ரொவைட் பண்றாங்க, அதாவது 1199 1199 ரூபாய்க்கு வந்து அஃபோர்ட் பண்றாங்க. இந்த பிளான பொறுத்த வரைக்கும் இதுல நமக்கு 30 OTTs கொடுத்துறாங்க. 100 Mbps பாஸ்ட்ல 30 டேஸ்க்கான அன்லிமிட்டட் டேட்டாஸும் ப்ரொவைட் பண்றாங்க. மோஸ்ட் அந்த ஃபைனல் பிளான் 1199 பிளான் வந்து எனக்கு மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. ஏன்னா ரெண்டு முக்கியமான OTTs வந்து கொடுத்துறாங்க. அது போக சி சினிமாஸும் கிடைச்சிருது, ஜியோ சினிமாஸும் கிடைச்சிருது. இந்த மோஸ்ட் இது எல்லாமே சேர்த்து 1199 அப்படிங்கிறது மோஸ்ட் ஒரு நல்ல பிரைஸ் செக்மெண்ட்டாக இருந்தது. ஏர் ஃபைபர் மேக்ஸ் அப்படிங்கிற செக்மெண்ட் வந்தோம் அப்படின்னா இதுல ஸ்டார்டே வந்து பார்த்தோம்னா 1500 300 Mbps பாஸ்ட்ல மொத்தமா 13 OTT சப்போர்ட்ஸ், 550 TV சேனல்ஸ், 30-day வேலிடிட்டியோட கொடுத்துறாங்க. நல்லாவே இருந்தது. அண்ட் செகண்டா இன்னொரு பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2500 கொடுக்குறாங்க. இதுல பார்த்தோம்னா இன்டர்நெட்டோட ஃபாஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. 500 Mbps வரைக்கும் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்க முடியும். மற்றபடி இருக்கக்கூடிய அதே சிமிலாரிட்டிஸ் தான், 13 OTT பிளாட்ஃபார்ம்ஸ், 550 TV சேனல்ஸ், இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஃபைனலா அந்த மேக்ஸ் ஒரு பிளான் இருக்கு. இதுதான் வந்து மோஸ்ட் இன்டர்நெட்டோட ஃபாஸ்ட் வந்து பயங்கரமா கொடுக்குறாங்க. 1 Gbps ஃபாஸ்ட்டுக்கு வந்து ப்ரைஸ் பண்றாங்க. பட் மந்த்லி 4000 பே பண்ற மாதிரி இருக்கும். கார்பரேட்டுக்கு யூஸ் பண்றவங்களுக்கு இது கரெக்டா இருக்கும் எனக்கு தோணுச்சு. தென் கார்பரேட் யூசேஜ்க்கு தான் அந்த மேக்ஸ் பிளான் ஃபுல்லாவே வந்து செட் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் 1 Gbps அதுவும் ஏர் ஃபைபர் நெட்ல கொடுக்கறது ஒரு சூப்பரான மேட்டர். ஏன்னா பொதுவாக ஈதர்நெட் கேபிள்ஸ் நல்லா ஃபாஸ்டா இருக்கும். அது போக பார்த்தோம்னா நமக்கு ஃபைபர் நெட்ஸுமே அந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு என்ன ஏர் ஃபைபர் மாற்றமே என்னோட ஃபாஸ்ட் கம்மியா இருக்குன்னா 1 Gbps ஃபாஸ்ட் வரைக்கும் உங்களால ப்ரொவைட் பண்ண முடியுது அப்படிங்கிறது. தென் இந்த பிளான்ஸோட மோஸ்ட் பாசிட்டிவ் செக்மெண்ட்ஸ் எனக்கு தோணுச்சு. அவைலபிலிட்டி அப்படின்னு வரும்போது இப்போதைக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்காது. மோஸ்டா இருக்கக்கூடிய 8 சிட்டிஸ், இந்தியாவோட 8 சிட்டிஸ்ல இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. சென்னை, பெங்களூர் அண்ட் மும்பை, டெல்லி, ஹைதராபாத், அது போக நமக்கு பூனே, இந்த மாதிரியான மெயின் சிட்டிஸ்ல அவைலபிலிட்டி கொடுத்துருக்காங்க. சென்னையிலுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில் அவைலபிலிட்டி இருக்கு. இந்த மாதிரி சிட்டிஸ்ல வந்து இப்போதைக்கு நீங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த பிளான்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். மோர் தென் நல்ல ஒரு பிளான் செக்மெண்ட் தான் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. வந்து ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது நல்ல ஒரு ஃபியூச்சருக்கான ஸ்டார்ட் அப்பா இருந்தது. கொஞ்ச நாள்லயே 5G அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்களோ இன்னும் ஒரு 4-5 மாசம் கூட இந்தியா ஃபுல்லா அதை எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். தென் மோஸ்ட் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஒரு 4 TV சேனல் பாக்குறதுக்காக தனியா அனிமல் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்காது. இன்டர்நெட் ப்ரொவைடபிலிட்டி வந்து நீங்க எப்படி 5G வந்துருச்சுனாலும் அன்லிமிட் டேட்டாஸ் தான் தேவைப்படும். வாய்ஸ் கால் அது போக இது எல்லாமே வந்து வீட்டுல ஈஸியா கிடைச்சிடும் அப்படிங்கிற பட்சத்துல இது செம்மையான பிளான்ஸா இருந்தது. பிரைஸை ஏத்தாத வரைக்கும் இது சூப்பரா இருக்கும் தான் எனக்கும் தோணுச்சு. பாப்பா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் தட்டி விட்டுருங்க.